போட்டித் தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கும் டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எந்த பற்றி பார்க்க போகிறேன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதாக பார்த்திங்கன்னா எல்லாம் பேச்சடி பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வந்து ஃபைனல் ஆன்சருக்கு 6 மார்க் இருக்குது, 6 மார்க்குமே கொடுக்கணுமா, கொடுப்பாங்களா கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க நண்பா. 2019 வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் மட்டும்தான். இப்போ எத்தனை கேள்வி தப்பாலும் ஆல்ரெடி 1 மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கு தான் கண்டிப்பாக கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆஃபீஸாக ரிலீஸ் ஆகும்போது ஃபைனல் ஆன்சருக்கு கட் ஆஃப் மார்க்கு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிலிஸ்ட் பார்த்திங்களா அந்த மாதிரி அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க, அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. குட் நியூஸ் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக அடுத்துக்கிட்ட ஃபிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகுங்க. நம்ம ரிசல்ட் வந்து பின்னாடியே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் புதுசாக எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, நீங்கள் வந்து அதிக மார்க் எடுத்திருப்பீங்க. ஓகே, நமக்கு இவ்வளோ மார்க் இருக்கா, இவ்வளோ மார்க் வருமா, கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம், அந்த டவுட்லேயே கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணாமல் இருக்கீங்க. நீங்கள் அடுத்த அந்த அதுக்கான முயற்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். ஓகேங்களா? இந்த மொத்தம் 11,814 காலி பண்ணிடுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன செய்யணும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு தேவை ஒரு காலி பண்டிகங்கள். 4,91,000 நபர்கள் விண்ணப்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு உடற்தகுதி இருக்கணும், கண்டிப்பாக ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு இதெல்லாம் இருந்தால் மட்டுமே நல்லா இது கிடைக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வரேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம், எலிஜிபிள் இல்லாத இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம் எழுதி பார்க்குறேன், சும்மா அந்த மாதிரி எல்லாமே எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் அவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க. நமக்கு தேவை ஒரே ஒரு காலி பண்ணிட்டாங்கள, அந்த ஒரு காலி பண்ணிட்டாங்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்துக்கிட்ட ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களும் விடைபெறுவது டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்.